அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுபானி ஆர்ட். இது பீகார் மாநிலத்தோட பாரம்பரிய ஓவியக்கலை. இந்த கலை 7-8 நூற்றாண்டுகளில் உருவானதாக செய்திகள் இருக்குது. இந்த மதுபானி ஆர்ட்டில் நம்ம தமிழ்நாட்டோட நாட்டுப்புற கலையான தெருக்கூத்து கலைஞரை நான் வரைய போகிறேன். இது ஒரு புது முயற்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது ஒரு ஒயிட் போர்ட், மார்க்கர், ப்ரஷ் பென். நான் ஏற்கனவே பென்சில் ட்ராயிங் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் இப்போ வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த மதுபானி ஆர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான எலமெண்ட் என்னன்னா, இது வந்து இதோட அவுட்லைன்ஸ்லாம் வந்து டபுள் லைனில் இருக்கும். அது முக்கியமான எலமெண்ட்டு. அதனால் நான் எல்லா அவுட்லைன்ஸுமே பார்த்திங்கன்னா டபுள் லைனில் நான் பண்ணியிருப்பேன். இந்த மதுபானி பெயிண்டிங்கில் வந்து அவுட்லைன்ஸ் வந்து பிளாக்ல தான் கொடுக்கணும். நம்ம ரோட்ரிங் பென், நிப் பென், இல்லை எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சிடி மார்க்கர். இது வாட்டர் ப்ரூஃபுங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் வந்து பெயிண்ட் வாட்டர் கலரோ இல்லை போஸ்டர் கலரோ யூஸ் பண்ணல. என்னோடய ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி தான் நான் வந்து உள்ள கலரிங் கொடுக்க போகிறேன். ட்ரெடிஷ்னலாக வந்து நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வாட்டர் கலர், போஸ்டர் கலர் அது மாதிரி யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ராயிங் பண்ணுவாங்க. நான் வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா அவுட்லைனுமே வந்து டபுள் லைன் கொடுக்குறேன். இந்த மதுபானி ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்லேயும் வந்து நிறைய கலர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால் பார்டர்ஸ்க்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ கலரிங் பண்ண போகிறோம். நான் ப்ரஷ் பண்ணி வச்சு கலர் பண்ணியிருக்கேன். இது வந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கலர் எஃபெக்டில் இருக்கும் ஃபினிஷிங்கு.
இந்த மதுபாணி ஆர்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிக்சர் ஃபுல்லாகவே ஏதாவது பேட்டர்ன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து மதுபாணி பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். இது என்னோடய ரெண்டாவது ட்ராயிங். ஏற்கனவே ஒரு ட்ராயிங் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் எடுத்து பண்ணி பாருங்கள். அந்த பேட்டர்ன்ஸ்லாம் போடும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும், டைம் போகிறதே தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மதுபாணி ஆர்ட்டில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை வந்து தெரிஞ்சுக்குவேன். பார்டர்ஸில் கூட நான் வந்து சில பேட்டர்ன்ஸில் ஃபில் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும், ஃபுல் பிக்சருமே வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளாக் பென்னை வச்சு மைன்யூட் டீட்டெயிலிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பெயிண்டிங்கோட ஒரு முக்கியமான எலமெண்ட்டு. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது வந்து ஒரு புதிய முயற்சி தான். அதாவது மதுபாணி ஆர்ட்டில் வந்து ராதா கிருஷ்ணன், ராஜா ராணி, இல்லை பறவைகள், மரங்கள், செடிகள் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். முத முறையாக எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தெருக்கூத்து கலைஞரை வந்து மதுபாணி ஆர்ட்டில் கொண்டு வரணும்னு நினச்சேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் திருப்தியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேர்ந்துடும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.